ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் தீபா. நான் இப்போ பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு சென்சேஷனல் இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கிறதான். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியோட பொண்ணு இறந்துருக்காங்க. அது மாதிரியான ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ நான் பேச போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவங்களோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து 15 வயசு தான். 15 வயசுன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி 1 மந்த்ல அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். இதே மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 12th படிக்கிற அந்த பொண்ணு, ஆக்டர் விஜய் ஆண்டனியோட பொண்ணு. இப்போ நான் சொல்ற பையனோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இன் 2 மந்த்ஸ் ஓவர், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அந்த அதுக்கான ஆய்வு தான் இப்போ நான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம குருஜி சொல்லியிருக்காரு, லைக் இறந்தவங்களோட ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களோட ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஒரு ஆய்வுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்ததுனால நான் அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது இது மூலயமா நான் ஒரு பதிவும் நான் உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ இந்த ஆய்வுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஜாதகத்தை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதகர், அதாவது இந்த இறந்த பையனோட ஜாதகர், அந்த ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். அவருக்கு இப்போ அவர் தற்போதைய இப்போ போயிட்டுருக்க லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். அப்போ அவரை இயக்குற அதிபதி, கன்னி லக்னத்துக்கான அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 2ம் இடத்துல இருக்காங்க. ஸோ ஜாதகர் வந்து படிப்பு, குடும்பம், இது பற்றின ஒரு சிந்தனை தான் இருக்கும். வீட்டை பற்றிய, குடும்பத்தை பற்றி, லைக் சின்ன பையன்தாமனும் படிப்பை பற்றின சிந்தனையில தான் இருப்பார் அப்படிங்கிறது இது பண்ணலாம். இப்போ அவரை இப்போ தற்போது இயக்கக்கூடிய, அவரை இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி, அப்படி இயக்கி கொண்டிருந்த நட்சத்திர அதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வருவாங்க, சித்திரை 2. அப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 10ம் இடத்துல இருக்காங்க, அதாவது மிதுன வீட்டில் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது ஜாதகர் வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே, இதுதான் ஜாதகரோட நிலை. இப்போ நம்ம வந்து இவரோட மனசு பார்க்கலாம், ஏன் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இவருக்கு வந்து மனசை பார்க்கலாம், மனசுங்கிறது பார்க்கலாம். ஓகே, அப்போ மனசுங்கிறதுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா, இவருக்கு கன்னி லக்னத்துலேருந்து 5ம் இடம் இவரோட மனசு மகர வீடு. மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான், அந்த 5ம் இடத்திலிருந்து 5க்கு 8ல இருக்காங்க, அதாவது சிம்ம வீட்டில் இருக்காங்க. ஸோ இதுதான் அவரோட மனசு வந்து ஒரு தீராத பிரச்சனையில இருந்திருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நம்மளுக்கு இதன் மூலமாக தெரியுது. இவரை இயக்குற நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானா வராங்க. செவ்வாய் பகவானுக்கு செவ்வாயினாவே ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குருஜி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவரோட முயற்சிக்கும் தீராத பிரச்சனைக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து இவருக்கு 10ல இருக்காங்க. ஸோ இந்த 8ம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து இவருக்கு 10ல இருந்து இவரை வந்து இயக்குறாங்க. அந்த தீராத பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய், இவரை மனசும் வந்து தீராத பிரச்சனை இருக்குங்கிறதும் இது காமிக்குது. இதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவருக்கு தெள்ள தெளிவாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது மனசளவில் இவர் வந்து ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிருக்காரு, ஒரு லோவாக ஃபீல் பண்ணியிருக்காரு, மனசு வந்து ஒரு தீராத பிரச்சனை இருக்குங்கிறது இந்த ஜாதகத்து மூலமா தெரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, இது எப்படி இல்லை, குழந்தைங்களுக்குலாம் மனசு என்ன தீராத பிரச்சனை இருக்க போடுது அப்படின்னு நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம இருக்கிறதுனால மட்டுமே தான் நம்ம குழந்தைகளோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம தனிமையில் விடுறது. இன்னைக்கு எல்லாருமே வேலைன்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே வேலையை மட்டும் பார்த்துட்டு குழந்தைங்களை வந்து கவனிக்காமல் அவங்களோட பேசுறதுக்கு டைம் கொடுக்காம, பேசாமல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து ரொம்ப அவங்களுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நம்ம என்ன அப்படின்னா, இந்த இந்த குழந்தைகளோட நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், 5ம் இடம் பாதிச்சிருக்கு, அதாவது அவங்களோட மனசு பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த பையனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனசு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அது ஆக்சுவல் இந்த ஜாதகமும் வந்து அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க, எதனால இந்த பையன் இறந்திருக்கான்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறது அவங்களோட பதிவாக இருக்கு. அப்போ அவங்களுக்கே தெரியல, இந்த சென்ஸ் அந்த பையன் மனதளவில் பாதிச்சிருக்காங்கிறது அந்த பேரண்ட்டுக்கு தெரியலங்கிறது தான் ஒரு நிதர்சனமாக
முக்கியமான உண்மை. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ பேரண்ட்டுக்கு மனசுல பாதிச்சிருக்கான் அப்படிங்கறது தெரியல அப்படின்னா நம்ம எவ்வளவு அளவுக்கு அவங்களோட ஒரு இன்டராக்டிவா இருந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் நான் இந்த ஆய்வு எடுத்திருக்கேன். ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன முன்னாடியில நம்ம வந்து நிறைய தாத்தா பாட்டி மாமா மாமியோட எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்திருப்போம். அப்ப மனசு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தாலும் யாருனா ஒருத்தவங்க பேசுறதுக்கு கூட நமக்கு வீட்டில் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவோம். லைக் அவங்களோட நம்மளோட வேலை நிமித்தம் நம்ம டயர்டா இருப்போம். ஐ மீன் நம்ம குழந்தைகளோட பேசுறதுக்கு தவறுறோம். இதெல்லாம் தான் ஒரு ரீசனா இருக்கு. இப்ப நம்ம இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி மெத்தட்ல இந்த பேசிக்கா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியா வந்து இந்த பையனுக்கு வந்து மனசு பாதிச்சிருக்கு, மனசு வந்து ஒரு தீராத பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது ஈஸியா நம்ம தெல்ல தெளிவா நம்மளால சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. அப்ப இது இது இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிக்காம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத நெக்லெக்ட் பண்ணிக்காம நம்ம வந்து குழந்தைகளோட நம்ம வந்து சப்போர்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத நிகழ்வுகள்ல நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி மெத்தட்ல நம்ம வந்து இவ்வளோ ஈஸியா வந்து இந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. பட் இதை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு நம்மளோட ஒரு ஒரு கவனமின்மை காரணமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பெற்றோர்களாக நம்மளுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு பெரிய டாஸ்க் கிடையாது. நம்ம குழந்தைகளோட மனசு அவங்களோட நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பதிவாக இருக்கு. நன்றி, வணக்கம்.